வணக்கம். RBK கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்காய் முட்டை புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு முருங்கைக்காய், மூணு தக்காளி, இந்த தேங்காயை விழுதாக அரைச்சிக்கணும், 1/4 கப் சின்ன வெங்காயம், 6 பாயில்டு எக், லெமன் சைஸ் புளி சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கு, 1 டேபிள்ஸ்பூன் துருவிய இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் நசுக்கிய பூண்டு, தாளிக்க கடு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம், சோம்பு, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 4 டீஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லியும் கருவேப்பிலையும், 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்க கொடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம். நசுக்கிய இஞ்சி, தட்டி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். மசாலா தூள்களை சேர்த்து கிளறி விட்டுடுவோம். தக்காளி, முருங்கைக்காய் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுடுவோம். ஸ்டவ் மீடியமில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம். நடுநடுவே கிளறி விடணும். தக்காளியும் மசஞ்சிடுச்சு, முருங்கைக்காயும் வெந்துடுச்சு. 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொதிக்க விடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். புளியோட பச்சை வாசனை போயிடும். ஒரு டம்ளர் தண்ணியில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்குவோம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொதிக்க விடவும். ஒரு கொதி வந்தால் போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு வச்சிருக்கிற முட்டைகளை இந்த மாதிரி கீறி குழம்புல சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 2-3 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். சூப்பராக சுவையாக முட்டை முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.